பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. அரங்கத்தேவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இப்ப பாத்தீங்கன்னா நாம துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில இருக்கோங்க. வார வாரம் சரி தினசரியும் சரி நம்ம ஐயாவை பார்க்க ஏராளமான அன்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவர்களோட அறிமுகத்தை தெரிஞ்சுக்குவோம். வணக்கங்கய்யா. வணக்கம்மா. உங்களை பத்தி அறிமுகம் சொல்லுங்கய்யா. என்னோட பேர் பாரி, சேலத்துல இருந்து வந்திருக்கோம். இவங்க என்னுடைய மனைவி பிரியா, என்னுடைய மகன் ஸ்ரீநாதன். மூணு பேர் வந்திருக்கோம். இது செகண்ட் டைம் வரோம். லாஸ்ட் வீக் ஒரு தடவை வந்தோம். அதுலேருந்து நாங்கள் சைவத்துக்கு மாறிட்டோம். இங்கே வந்ததுலேருந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, செய்கிற தொழில் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஓங்காரக்குடியில் இருக்கு ரெண்டு வாரமாக தான் வந்து ரெண்டு வாரமாக தான் வந்துட்டு இருக்கோம். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு யார் மூலமாக அறிமுகமாச்சு? சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து கோபி அவர்கள் மூலியமாக அறிமுகமானது. சரிங்கய்யா. இங்கே வந்ததை நீங்கள் எப்படிங்க உணர்றீங்க? மீதி எந்த கோயிலுக்கு போனாலும் இங்கே வரக்கூடிய அமைதி வரலம்மா. இங்கே ரொம்ப நல்லா இருக்கு. அன்னதானம் மூணு நேரம் நடக்குது. என்னால் முடிஞ்ச உதவியும் பகவான் முருகப்பெருமான் ஆசீர்வாதத்தில் பண்ணிட்டு இருக்கோம்மா. வந்ததுக்கப்புறம் சைவமாக மாறினீங்கன்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் அரங்கத்தேவி நேயர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்கய்யா. சைவத்துக்கு மாறினதுலேருந்து குடும்பத்தில் அமைதி இருக்குது, செல்வ சந்தோஷமும் நல்லாயிருக்கு, என் மகனும் அமைதியாக நல்லா இருக்காரு, நல்லா படிக்கிறாரு, படிப்பில் கவனத்தை செலுத்துகிறாரு. சரிங்கய்யா. நீங்கள் வந்து அசைவமாக இருக்கும்போது சரி அசைவத்திலேருந்து சைவத்துக்கு மாறினதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சுங்கய்யா? மன அமைதி கிடச்சிருக்குமா ஃபஸ்ட்டு. சரிங்கய்யா. குடும்பத்துலேயும் அமைதி சந்தோஷம் வந்திருக்குமா. சரிங்கய்யா. சரிங்க. நீங்கள் சேலத்துலேருந்து அருட்கஞ்சி அன்னதானம்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? பண்ணிகிட்டு இருக்கோம்மா. சேலம் அம்மாப்பேட்ட கோபி சங்கர் மூலியமாக அரிசி அன்னதானமாக கொடுத்து அவர் எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணிகிட்ருக்காரு, சாப்பாடு போட்டுட்ருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லுங்கய்யா. கோபி வந்து ஏற்காட்டில் இருக்கிற ரவுண்டு வளைவுலாம் மிருகங்களுக்கு இந்த குரங்கு அதுக்கெல்லாம் வந்து கேரட் கொடுத்துட்ருக்காரு. நான் அவருக்கு அரிசி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவர் அந்த அரிசியை வச்சு அன்னதானம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த அன்னதானம் சாப்பிடும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் நேரில் போய் பார்த்துருக்கீங்களா? ஆ, பார்த்துருக்கேன். ம், பார்த்துருக்கேன். அப்போ வந்து மக்கள் வந்து அதை எப்படி ஏற்றுக்கிறாங்கய்யா? ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. இது கிடைச்சது ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. இங்கே வந்ததுலேருந்து இனி எப்பயும் கடைசி வரைக்கும் இங்கே வரதுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம்மா. சரிங்கய்யா. நீங்கள் வந்து அரங்கத்தேவி நேயர்களுக்கு அசைவத்தில் நிறைய பேர் இருக்காங்கய்யா, அவங்களாம் அசைவத்துலேருந்து சைவமாக மாறணும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் எடுத்து சொல்லணும்னா எடுத்து சொல்லுங்கய்யா. அசைவம் சாப்பிட சாப்பிட அடுத்த உயிரை வந்து கொன்று அந்த பாவத்தை சேர்த்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் மனசுக்கு எனக்கு வந்துடுச்சு. நீங்களும் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும். வணக்கம் தம்பி. உங்க பேர் என்ன? என் பேர் ஸ்ரீநாதன். எத்தனாவது படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். நீங்க வரதுக்கு பிடிச்சிருக்கா இல்ல எப்படி? ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இத பத்தி சொல்லிருக்கீங்களா நீங்க? ஆ, சொல்லி. அவங்க அதுக்கு என்ன சொல்லிருக்காங்க? நானும் வரணும் சொல்லிருக்காங்க. சரிங்க தம்பி. உங்களுக்கு ஏதாச்சும் பாடல்கள் ஏதாச்சும் தெரியுமா? ஞானி பாடல்கள் இல்ல நாமஜபம்? ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முக சடாட்சினே, வாக்கிலும் நிலவிலும் நின்றுக்காக்க, ஓம் ஐங்கிரீம் வேல்காக்க சுவாகா. குடலுக்கு வர்றது உங்களுக்கு எப்படி ரொம்ப நல்லா இருக்குங்களா? வீட்டில் இருக்கிறதுக்கும் இங்கே வர்றதுக்கும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. இங்கே வரும்போது எங்களுக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கு. நீங்கள் ஐயாவை பார்க்குறது எப்படி இருக்கு? அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவர் பார்க்கும்போது எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு புது ஃபீலிங்காக இருக்கு. ஐயா, அவங்க அசைவத்துலேருந்து சைவமாக மாறின விதமும் சரி மக்களுக்கு வந்து எடுத்து சொன்ன விதமும் சரி மிக அருமையாக சொன்னாங்க. அரங்கத்தேவி சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிமா. நன்றி. நன்றி. வணக்கம்.